Hi, எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சசி பேசுறேன். இன்னைக்கு நான் எந்த சைட்ல இருக்கேன்னு பாத்தீங்கன்னா OMR ரோட்ல இருக்க கேளம்பாக்கம். கேளம்பாக்கத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்க தையூர் அப்படிங்கற ஒரு ஏரியாவுல இருந்து பேசுறேன். இங்க एक्चुअली நம்ம ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரே டைம்ல. அதுவும் ஒட்டி ஒரே பிளாட்ல ரெண்டு வீடு. ஆனா தனித்தனி பிளாட் தான். சோ சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் கட்டறாங்க. ஒட்டி கட்டறாங்க. சோ ரெண்டு வீட்டுக்குமே AAC block தான் பண்றோம். சோ ரெண்டு வீட்டுக்குமே parallel-ஆன work தான் போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு இந்த சைட்ல என்ன work போயிட்டு இருக்கு? என்னென்ன மாதிரி planning அப்படிங்கற டீடைல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோவை பார்க்கலாம். சோ இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். நார்த் ஃபேசிங் பிளாட். சோ நார்த் சைடுல இது ரோடு. நார்த் பார்த்த மாதிரி ரெண்டு வீட்டோட என்ட்ரன்ஸ்மே கொடுத்திருக்கோம் கார் பார்க்கிங்மே கொடுத்திருக்கோம் சோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல AAC block-ல இன்டர் லெவல் வரைக்கும் ரைஸ் பண்ணி இருக்கோம் அடுத்து ரூஃப் லெவலுக்கு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் AAC block சில் லெவல்ல கான்கிரீட் ப்ளஸ் லிண்டல் கான்கிரீட்ன்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் மேலே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் போட்டுருக்கோம் இது ரெண்டு வீடுமே ஃபுல்லாவே AAC block தான். இது एक्चुअली ரெண்டு வீடுன்றதுமே தனித்தனி வீடு தான். ஆனா சென்டர்ல என்ன பண்ணிட்டோம்னா சென்டர்ல மட்டும் செட் பேக் இல்லாம ஒட்டி கட்டிட்டோம் ரெண்டு வீட்டையும் வந்துட்டு சென்டரா ஒட்டி கட்டிட்டோம். சோ இதுக்கு வெஸ்ட் சைடு 2 அடி செட் பேக் இருக்கு. ஈஸ்ட் சைடும் அந்த வீட்டுக்கு 2 அடி செட் பேக் இருக்கு. சோ ஃப்ரண்ட்லயும் நல்ல செட் பேக் இருக்கு. பேக்லயும் சவுத் சைடுல பாத்தீங்கன்னா 4 அடி செட் பேக் விட்டுறோம் ஆங்க பின்னாடியுமே வழி இருக்கு இது என்ன பண்ணிருக்கோம்னா இது கார் பார்க்கிங்ல சென்டர்ல ஒரு பில்லர் வர மாதிரி இருந்தது பார்ட்டிஷன் பண்ற மாதிரி இதுதான் ஃப்ரண்டேஜ் एक्चुअली இங்க என்னன்னா சென்டர்ல ஒரு பில்லர் ரெண்டு கார் பார்க்கிங்கும் செப்பரேட் பண்ற மாதிரி ஒரு பில்லர் இருந்தது பட் அது வேண்டாம் அப்படின்றது சஜஸ்ட் பண்ணிருந்தேன் ஏனா இப்ப ரெண்டு கார் ஒரே டைம்லன்றதுமே விட முடியும் சோ பில்லர் வந்திருச்சுனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் டர்ன் பண்ணி காரை விடுறதுக்கு பில்லர் இல்லாம இருந்ததுனா ஃப்ரீயா விடலாம் ரெண்டு காரையுமே சோ இதுதான் வெஸ்ட் போர்ஷன்ல இருக்க பிளாட்டோட மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இது ஈஸ்ட் பக்கம் இருக்க பிளாட்டோட மெயின் டோர் என்ட்ரன்ஸ் சோ சென்டர்ல மட்டும் தான் நான் சொன்ன மாதிரின்றது செட் பேக் வராது மத்தபடி லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல அப்படின்றது வரும் ஏனா டோட்டல் ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா லேண்டோட டோட்டல் ஃப்ரண்டேஜ் 45 அடி 45 அடியில ஒரு ஃபேஸ் 20 அடி இன்னொரு ஹாஃப்ன்றது 20 அடி வரும் சோ 40 அடி ரெண்டு பில்டிங்கோட அவுட் டு அவுட் அளவு அதே மாதிரி நல்ல பில்டிங்கை ஹைட் பண்ணி கொடுத்திருக்கோம் நீங்க பாக்கும்போதே தெரியும் எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவல்ல இருந்து 6 அடி நம்ம பேஸ்மென்ட் ஹைட் கொடுத்திருக்கோம் சோ பேஸ்மென்ட்க்கு ஃபுல்லா பிளாஸ்டிங்ன்றதுமே பண்ணியாச்சு பில்டிங் நல்ல ஹைட்டா இருக்கு பார்க்கிறதுக்கும் வீடு வந்துட்டு ஒரு அமைப்பா வருது ஏனா எலிவேஷன் ரூமே ஓரளவு டிசைட் பண்ணிட்டோம் அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ரூஃபும் போட்டுருக்கோம் இப்போ உள்ள போய் பார்க்கலாம் அதே மாதிரி இதோட எலிவேஷனும் இந்த பில்டிங் ஹைட்டுக்கும் ஈக்குவல் பண்ணின்றது தான் பண்ணிருக்கோம் சோ இன்னுமே ஒரு ஹைஃபையா தெரியும் ஒரு ஹை ரைஸ் பில்டிங்ன்ற மாதிரி அந்த ஹைட்ல இருக்கும் இது ஏனா ஒரு இந்த கார் பார்க்கிங்கே பாத்தீங்கன்னா இது நல்லா ஹைலைட் பண்ணோம்னா ஒரு பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ உள்ள போய் பார்க்கலாம் இதுதான் ஹால் இதுதான் ஹால் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸா இருக்கும் இதோட சைஸ் 18x17 ஒரு பெரிய விண்டோ 6x6ன்ற மாதிரி ஒரு பெரிய விண்டோ ப்ளஸ் ஹால்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு இங்க ஒரு சிட் அவுட் டேபிள் மாதிரி போட்டு ஒரு பெரிய ஒரு பே விண்டோ மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம் சோ அந்த கார்னர்ல ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி சின்னதா போட்டு ப்ளஸ் இத சுத்தி ரேக்ன்றதுமே வரும் அந்த டேபிளுக்கு கீழ இந்த இடத்துல வுடன் டோர் போட்டு க்ளோஸ் பண்ற மாதிரி வரும் ப்ளஸ் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரியுமே பிளான் பண்ணியிருக்கோம் அப்புறம் இது ஃபுல்லாகவே கிச்சன் இது ஓப்பன் கிச்சன் ஸோ சென்டரில் பார்ட்டிஷன் வால்லாம் இல்லை அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்றதுனால பிளான் பண்ணி இதை விட்டுருக்கோம் ஸோ ஓப்பன் கிச்சனில் மாடல் கிச்சன் பண்ண போகிறோம் இதோட சைஸ் 14x16 கிச்சனோட சைஸ் இப்போ இதிலே ஒரு floating staircase வருது அதுதான் பிளான் பண்ணிட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அகலம் 3.4 அடி வரும் ஒரு படியோட ஹைட் 6 இன்ச்ன்றது வரும் floating staircase ரொம்ப டிஃபரண்டாவும் இருக்கும் அதனால ரொம்ப பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கும் இதுக்கு இந்த சைடு பாத்தீனா கிச்சன்ல இருந்து வெளிய போற கார்டன் ஏரியாக்கு வெளிய போற பேசேஜ் இது பழி அப்புறம் அது ஒரு பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் 10.5க்கு 14 அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு பாத்ரூம் வருது அதோட சைஸ் 10x6 இது ஈஸ்ட் போர்ஷனோட பிளான் அப்படியே வெஸ்ட் போர்ஷனோட பிளான் பாத்தீங்கன்னா north facingல மெயின் என்ட்ரி இது இப்போ இதுக்கு மேல லிண்டல் கான்கிரீட்லாம் போட்டு இதுக்கு மேல ரூஃப் ஹைட்க்கு block work பண்றதுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம் இதுலமே ஒரு பெரிய விண்டோ சோ இங்க sofa போடுற மாதிரி பிளான் அதனால இந்த விண்டோவோட ஹைட் கொஞ்சம் தூக்கி ரைஸ் பண்ணி இருக்கோம் அங்க ஒரு பெரிய விண்டோ அதுவுமே 6x6 சைஸ் அதுவுமே நல்ல வென்டிலேஷனுக்காக நல்ல பிளான் பண்ணிருக்கு பிளஸ் இது கிச்சன் இதுவுமே அதே சைஸ் தான் ஹால் வந்து 18x16 சோ கிச்சனோட சைஸ் 14x16 வரும் இதுலயே change staircase பண்ணிருக்கோம் இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் இது அகலமா அடுத்து சின்னது பண்ணிருக்கோம் அடுத்து பெருசு அடுத்து லேண்டிங் இது சின்னது சோ இதில இருந்து ஈவனாவும் வெச்சு இந்த ஹைட்ன்றதுமே ஈவனா வரணும் இந்த ஹைட்ன்றதுமே ஈவனா வரணும் என்ன பாத்தீங்கன்னா சென்டர்ல கேப் இருக்கும் இது வந்து செயின் ஸ்டேர்கேஸ் அடுத்துதுமே ரூஃப்ல போய் கனெக்ட் ஆகற மாதிரி கொடுத்துறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இதுக்குமே பேக்ல பால்கனிக்கு சாரி garden ஏரியாக்கு போறதுக்கான இது ஒரு பேசேஜ் Kitchen made inge vara mari da inda L shape ku vara mari kitchen iduvume open kitchen da idu or bedroom anga irundha mariya 10x14 plus adukku pinnadi toilet oda size 10x6 first floor la nama concrete work endradhu innikku da mudichirukom So, இப்போ இந்த கேளம்பாக்கம் சைட்டோட ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் பாத்துர்ப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் நான் சொல்றேன். இந்த வீடியோமே நல்ல பிளானிங்ன்றதுமே வந்திருக்கு, எலிவேஷன்றதுமே நல்லா வந்திருக்கு. அதுமே நான் ஷேர் பண்றேன். சோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ்ன்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். Thank you. நன்றி.